வெல்கம் காய்ஸ். நம்மளில் நிறைய பேர் கோல்ஃபிஷ் அப்படின்ற தங்க மீன்களை தங்களோட வீடுகளில் செல்லப்பிராணியாக வளர்க்குறோம். ஆனால் தங்க மீன்களை பற்றி நமக்கு தெரிஞ்சது அது ரொம்பவும் அழகாக இருக்கும், ரொம்பவும் அமைதியாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அமெரிக்க அரசு கோல்ஃபிஷ் அப்படின்ற தங்க மீன்களை பொது ஏரிகளில் விட வேண்டாம் அப்படின்னு தங்களோட நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. தங்க மீன்களை பொது ஏரிகளை விட்டால் அப்படி என்ன பிரச்சனை வரும், அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீட்டில் வளர்க்குற தங்க மீன்கள் ஏரிகளில் விடும்போது அதோடய வளர்ச்சி ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த சூழலையும் பாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அமெரிக்காவின் மினிசோட்டா மாகாணத்தைச் சேர்ந்த பிரின்ஸ்வெல் நகர நிர்வாகம் கணக்கெடுக்கும்போது கெல்லர் ஏரி பகுதியில் பிடிப்பட்ட ராட்சத தங்க மீன்களை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் வளர்க்குற செல்லப்பிராணிகளான தங்க மீன்களை ஏரிகள் மற்றும் குளங்களில் விட வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறத விட அது ரொம்பவும் பெருசாக வளருது. இந்த தங்க மீன்கள் ஏரியோட அடிப்பகுதியை கிளறுது. அது மட்டும் இல்லாமல் செடி கொடிகளை நாசம் செய்யுது. அதனால் குளத்தோட நீரின் தரம் வந்து பாதிப்படையுது அப்படின்னு அந்த பதிவில் அவங்க சொல்லியிருக்காங்க. மினிசோட்டா மாகாணம் தங்க மீன்களை ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. தங்க மீன்களை பொது ஏரி குளங்களில் விடுறது சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு அந்த நிர்வாகம் சொல்லுது. பொதுவாக தங்க மீனை வீட்டில் வச்சு வளர்த்தா அது 2 இன்ச் அளவு தான் வளரும். ஆனால் அதே மீனை ஏரி போன்ற நீர்நிலைகளில் விட்டால் அது பல மடங்கு வளருதான். அதுவும் இல்லாமல் அதை பிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்க மீன்கள் வேகமாக இனப்பெருக்கம் செஞ்சு தன்னோட இனத்தை பெருக்கி மற்ற உயிரினங்களை அழித்து ஆதிக்கம் செலுத்துதான். அதனால் தங்க மீன்களை ஏரிகள் போன்ற நீர்நிலைகளில் விடாமல் அந்த மீன்களுக்கு புதிய வீட்டை கண்டுபிடிக்க மற்ற வாய்ப்புகளை உருவாக்குங்க அப்படின்னு பிரின்ஸ்வெல் நகர அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்துகிறாங்க. பிரின்ஸ்வெல் மாதிரியே கர்வர் கவுண்டி பகுதியிலையும் இதே மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்கிறதா வனவிலங்கு அதிகாரிகள் சொல்கிறாங்க. கடந்த அக்டோபர் மாதம் ஒரு சின்ன ஓடையில் சுமார் 50,000 தங்க மீன்களை பிடிச்சிருக்காங்க அந்த வனவிலங்கு அதிகாரிகள். தங்க மீன்கள் இப்போது ஒட்டுமொத்த அமெரிக்காலையும் பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. தங்க மீன்களால் அமெரிக்கா மட்டும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை, மற்ற சில நாடுகளும் இந்த பட்டியலில் இருக்குது. அது எந்த நாடுகள் அப்படின்னா, கடந்த 2017 ஜெர்மானிய நகரான மியூனிக் ஹில்ஸில் இருக்கிற பொது ஏரி மற்றும் குளங்களில் இருக்க தங்க மீன்கள் மற்ற உயிரினங்களை கொன்று சாப்பிட்டுருதான். அதனால் பொது நீர்நிலைகளில் யாராவது தங்களோட செல்லப்பிராணியான தங்க மீன்களை விட்டால் அவங்களுக்கு அபராதம் விதிப்போம் அப்படின்னு அந்த நகர நிர்வாகம் மக்களை எச்சரிச்சிருக்காங்க. இதே மாதிரி பிரிட்டனில் இருக்கிற நீர்நிலைகள்லையும் மிகப்பெரிய ராட்சத தங்க மீன்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 2010 ஒரு பிரிட்டன் இளைஞர் சுமார் 2.2 கிலோ எடை இருக்கிற ஒரு ராட்சத தங்க மீனை டார்செட்டில் அப்படின்ற ஏரியிலிருந்து பிடிச்சிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தங்க மீன்கள் ஏன் அழகான ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் மற்றும் ஆலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.